ஆரோக்கியம் என்ன சொல்கிறாங்க மேம், 3 இயர்ஸ் யூஸிங் எட்டிசோலம் 1.5 CR கண்ட்ரோல்டு ரிலீஸ் அட் நைட். நவ் ஐ ஆம் லிட்டில் மோட்டிவேட்டட் அண்ட் ட்ரைங் டு டூ மை பெஸ்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், பட் மை பாடி இஸ் நாட் சப்போர்ட்டிங். ஈவன் ஸ்மால் வாக்கிங் ஆல்சோ காசிங் டூ மச் ஆஃப் பாடி அண்ட் மசில் பெயின் மேம், ப்ளீஸ் ஹெல்ப் மீ டு பிரேக் திஸ். ஓகே, ஸோ செந்தில் எம், இது வந்து பல பேருடைய பிரச்சனை. ஓகே, ஆல்பிரசோலம் எட்டிசோலம், ஓகே, ஸோ இப்படிப்பட்ட பென்சோ டயசிபின் குரூப்புக்கு அடிமையாயிடுறாங்க. இது என்ன செய்யும்? தற்செயலாக மூளையை மழுங்கி போக செய்யும். ஆமாம், இதெல்லாம் பற்றி கவலைப்படாத, மைண்டு ரிலாக்ஸேஷன் வேணும் தான். இதை நம்ம தான் உருவாக்கணும் மைண்ட் செட்டில். அது வந்து இந்த மாத்திரைகள் பென்சோ டயசிபைன்ஸ், ஓகே, எக்ஸலன்ட் டேப்லெட்ஸ். ஓகே, நம்ம ஃபார்மசூட்டிக்கல்ஸ் கண்டுபிடிச்ச ஒரு நல்ல டேப்லெட். ஆனால் அதோடைய மெயின் சைட் எஃபெக்ட் என்ன? அடிக்ஷன். அடிக்ஷன் என்னது? டிபெண்டன்ஸ். ஃபஸ்ட்டு டிபெண்டன்ஸ்னா அது மேலே நம்ம சார்ந்துக்குவோம், சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்ஸ் வரும். எனக்கு நான் இன்னைக்கு தூங்க முடியாது, நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன், அதனால் அந்த மாத்திரையை சாப்பிட்டா தான் தூக்கம் வரும் அப்படின்னு நினைக்கிறது தான் சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்ஸ். ஃபிசிக்கல் டிபெண்டன்ஸ்னால் என்ன? அந்த மாத்திரை நம்ம உடம்பில் அப்படியே ஊறி போயிருக்கும். அந்த மாத்திரையை சாப்பிடலை அப்படின்னா அன்னைக்கு உண்மையிலேயே நம்ம உடம்பு ரியாக்ஷன் காட்டும். ஒருத்தர் குடிச்சு 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 பழகியிருக்காரு, அவர் குடிக்கலன்னா என்ன செய்யும்? கை கால் நடுங்கும். அதுதான் ஃபிசிக்கல் டிபெண்டன்ஸ். கிரேவிங் வரும், ஓகே, கோபம் வரும், எரிச்சல் வரும், ஆட்களை அடிக்க தோணும், ஓகே, கொண்டாட்டி பிள்ளை கை இடுப்பில் கட்டி இருக்க அந்த சின்ன ஒரு அரைஞான் கயிறை கூட எடுத்துட்டு கொண்டு போய் விற்க தோணும். ஓகே, ஸோ இது வந்து ஃபிசிக்கல் டிபெண்டன்ஸ், சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்ஸ். அடிக்ஷன் அப்படின்னா என்னது? டோசேஜை கூட்ட தோணும். இன்னைக்கு 0.25 ஒரு 20 நாள் அப்படியே நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு 15 நாள் கூட போதும் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகுனீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த 0.25 காணாது, தூக்கமே வரலை அப்படின்னீங்க டாக்டர்கிட்ட போய். அதே டேப்லெட்டை எழுதி கொடுத்த டாக்டர் என்ன செய்வார்? இது சின்ன டோஸ், 0.5 போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி மாத்திரைய டோஸை டபுள் ஆக்குவார். அப்படிதான் இங்கே நடந்திருக்கு. எட்டிசோலம் 1.5 கண்ட்ரோல்டு ரிலீஸ் சிஆர் அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பவும் நம்ம உடம்புல அது கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி சேர்ந்துக்கிட்டே இருக்கும். எப்பவும் உங்கள் மூளையை மழுங்கடிச்சு வச்சுருக்கோம், எப்பவும் உங்களை அலர்ட்டாக ஃபோக்கஸாக இருக்க விடாது. அதனால தான் மசில் பெயின், மசில் பெயின் நீங்கள் நான் நினைக்கிறேன் நீங்கள் ஸ்டாட்டின்ஸ் சாப்பிட்றீங்க, உங்களுடைய பேட் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு உரிய ஸ்டாட்டின்ஸும் சாப்பிட்றீங்க. இது ரெண்டும் ரொம்ப டேஞ்சரஸ் காம்பினேஷன். அது மசில் வீக்னஸ் கொடுக்கும். நீங்கள் நெட்டில் போய் பாருங்கள், கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு உரிய ஸ்டாட்டின்ஸ் மசில் பெயின் உண்டாக்கும், மசிலை வீக் ஆக்கும். அதனால தான் கொஞ்சம் நடந்தால் கூட என்னால் முடியல அந்த வார்த்தை வருது. எனக்கு மோட்டிவேஷன் இருக்குது, லிட்டில் மோட்டிவேஷன் இருக்குது. மோட்டிவேஷன் எப்படி நல்லா இருக்கும்? உங்க மூளை தான் மழுங்கடிக்கப்படுதுல்ல. எட்டிசோலம் 1.5 கண்ட்ரோல்டு ரிலீஸ் உங்க உடம்புக்கு பழக்கி இருக்கீங்களே, ஒரு போதை மாதிரி இருந்துச்சுன்னா எங்க இருந்து மோட்டிவேஷன் வரும்? ஓகே, ஸோ படிப்படியா குறை. 0.25 15 நாளைக்கு ஒரு தடவை தைரியமா குறைக்கலாம். எத்தனை வருஷம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் பரவாயில்ல, ஓகே, 10 வருஷமா 15 வருஷமா சாப்பிட்டிருந்தாலும் பரவாயில்லை. 0.25 மனசில் தெம்பு, மனசில் தைரியமும் நல்லா வரும். சூரிய ஒளியை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தூக்கத்தில் ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாம் ரைசிங் சன் அண்ட் த செட்டிங் சன், அந்த லைட் அண்ட் த ஹீட் அது உங்கள் உடம்புல படட்டும். விட்டமின் டி மட்டும்தான் உருவாகுது சோலார் எனர்ஜியில் நினைக்காதீங்க, நம்ம உடம்பை இயக்கிறதே இந்த சன் தான், அதை மறந்துடாதீங்க. ஓகே, சன் காட் அப்படின்ட்டு காட் லெவலுக்கு அது போற்றப்பட்ட ஒரு விஷயம். ஓகே, சயின்ஸ் இன்னும் மாடர்ன் சயின்ஸ், அதாவது வெஸ்டர்ன் சயின்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை நம்ம ஆட்கள் 5000 வருஷத்துக்கு முன்னாலே உணர்ந்துட்டாங்க. ஆனால் வெஸ்டர்ன் சயின்ஸ், ஓ, இந்த சூரியனில் நிறைய பலன்கள் இருக்கு. முதல்ல எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு சூரிய ஒளின்னாங்க, மீன் எண்ணெயில் அது இருக்குன்னாங்க, இப்போ பல 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 விஷயங்கள். நம்ம பாடியை பயாலஜிக்கல் கிளாக், நம்ம உடம்புக்குள்ள இருக்கு சர்க்காடியன் ரிதம், இது எல்லாமே சரியாகணும்னா சூரியனை அழகா சூரிய ஒளி நல்லா யூஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம எல்லாருமே ஒரு ரிசர்ச் சொல்லுது,
95%க்கு மேல நம்ம டைமை 24 மணி நேரத்துல நம்ம டைமை ஏதாவது சூரிய ஒளி இல்லாத ஆர்டிஃபிஷியல் செட்டிங் வீட்டுக்குள்ள தான் ஒரு கூரைக்கு அடியில தான் நம்ம வாழ்றோம் அப்படிங்கிறாங்க. எஸ் ஆஃபீஸ்ல உட்காந்துருக்கோம், இல்ல நம்ம வீட்டுல போய் இருப்போம், இல்ல கார்ல டிராவல் பண்ணுவோம். ஸோ சூரிய ஒளியை அந்த ஹீட் அண்ட் லைட்ல ஏசியிலே இருக்கும். இத நீங்க நல்லா ஃபீல் பண்றதுக்கு அந்த சூரிய ஒளியை நல்லா யூஸ் பண்ணுங்க. அந்த ஹீட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணலாம். சூரிய ஒளியில ரைசிங் சன் அண்ட் த செட்டிங் சன். ரைசிங் சன் பாடிக்கு எனர்ஜி கொடுக்கும், செட்டிங் சன் மனசுக்கு திருப்தி கொடுத்து இதே எட்டிசோலம் பண்ணக்கூடிய வேலையை, பென்சோ டயசிபின்ஸ் பண்ணக்கூடிய வேலையை சூரிய ஒளி செய்யும். ஓகே, ஸோ யூஸ் இட் அழகா ஜுடிஷியஸா யூஸ் பண்ணுங்க. மத்தியான வேலை சூரிய ஒளிய நம்ம ரீஜன்ல தவிர்க்கிறது நல்லது. இங்கே கேன்சர், இங்கே கேப்ரிகான். ஓகே, நார்த் வந்து கேன்சர், இங்கே வந்து கடக ரேகை, இங்கே மகர ரேகை, பூ மத்திய ரேகை. ஸோ இந்த ரீஜனில் இருக்கிறவங்க எல்லோருமே மத்தியானம் வெயிலில் சூரிய ஒளியை தவிர்ப்பது நல்லது, எஸ்பெஷலி ஆஃப்டர் 11 o'clock டில் 3 o'clock. இந்த ஹீட்டை நம்மளால் தாங்க முடியாது, எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் வந்துடும், தண்ணி வற்றி போயிடும், ஹீட் ஸ்ட்ரோக்கு கூட வரலாம். ஓகே, ஸோ கரெக்டாக சூரிய ஒளியை அந்த ஹீட்டை நம்ம யூஸ் பண்ணி நம்மளை அழகாக நம்ம பயாலஜிக்கல் கிளாக்கை செட் பண்ணிட்டோம்னா தூக்கம் தன்னால் வரும். மசிலுக்கு பவர் வேணும், மசில் பவர் வேணுமா, மெக்னீஷியம், பி காம்ப்ளெக்ஸ். ஓகே, நான் சொல்கிறேன் எல்லாமே அது உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். புஷ்கலா சங்கர் என்ன சொல்கிறாங்க, குட் மார்னிங், வெரி யூஸ்ஃபுல் வீடியோ. எதுக்கு? ட்ரிங்க் வாட்டர், சிம்பிளான விஷயம், ட்ரிங்க் வாட்டர். சால்ட் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் ஃபார் அ ஸ்டேபிள் மைண்ட். எஸ், சால்ட் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் நிறைய நேரம் மனசு பதஷ்டம்லாம், ஒரு டம்ளர் கோல்டு வாட்டர் குடிச்சா சரியாயிரும். பதறுகிற வயறு செகண்ட் பிரெயின் தான் கட். ஸோ அது பயந்துகிட்டு இருந்தா ஃபர்ஸ்ட் பயம் அங்கே தான் ஃபீல் பண்ணுவோம், அப்படியே சுருங்கும் அன்சைட்டி, அங்கே தான் ஃபீல் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தண்ணீர் வைக்கணுமா, ஜஸ்ட் வாட்டர் போதும். 70% ஆஃப் த பிரெயின் அண்ட் த பாடி, ஓகே, எல்லாம் வாட்டர் தான். ஸோ அந்த வாட்டர் நமக்கு நல்லா கிடைக்கணும். நிறைய பேர் இதை விட்டுறாங்க, ஏதாவது ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க, கோக்கா குடிக்கிறாங்க. ஓகே, இல்லை நான் அதை வாங்கினேன், எனர்ஜி ட்ரிங்க் குடிக்கேன், அது குடிக்கேன், இது குடிக்கேன், தண்ணீரை குடிங்க. ஓகே, நம்ம கிரவுண்ட் வாட்டர் தண்ணீரே நல்லது. அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதில் உப்புகள் கலந்துருக்கும், மினரல்ஸ் கலந்துருக்கும். ஓகே, ஸோ உங்களுடைய போர் வாட்டர், வெல் வாட்டர், அது எல்லாம் ட்ரிங்கபிள் குவாலிட்டியான்னு டெஸ்ட் பண்ணி அதையும் குடிக்கலாம். கிளீன் அண்ட் நல்ல வாட்டர். ஓகே, எலக்ட்ரோலைட்ஸ் பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும் இல்லையா? உங்களுடைய வாட்டரை நீங்கள் ரீஃபைண்ட், அந்த முனிசிபல் வாட்டர், குளோரினேட்டட், அதை எல்லாத்தையும் கிளீன் பண்ண அந்த வாட்டரை நீங்கள் குடிக்கிங்களா? எலக்ட்ரால்னு ஒரு பேக்கெட் இருக்குது, அதை வாங்குங்க மெடிக்கல் ஷாப்பில், எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னா கொடுப்பாங்க. யூஸ்வலாக க்ரீன் கலரில் ஒரு பேக்கெட் கிடைக்கும், அதை 1 liter தண்ணியில் கலந்து அப்போ அப்போ சிப் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, குட் அட்வைஸ், நான் வந்து இதை டவுட் பண்ணேன், நவ் சால்ட். எஸ், ஓகே, எலக்ட்ரோலைட்ஸ் நம்ம பிரெயினை சேனா வைக்க, நம்ம புத்தி பேதலித்து போகாமல் காப்பாற்றுறதுல எலக்ட்ரோலைட்ஸ் அண்ட் வாட்டர், வாட்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.